திரைப்படங்கள் இல்லை, திரைப்படங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு திரைப்படங்களில் இருந்து எதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் என்கின்ற அளவுக்கு இருக்குது படங்கள். வகுப்பறைகள் தானே கற்றுக் கொடுக்கும் என்றால் நாம் வகுப்பறைகளில் கற்றுக் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய ஒண்ணும் இல்ல. ராமனுக்கு வசிட்டன் சொன்ன உறுதி பொருள் ரெண்டே பாட்டுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சீட்ல உட்காருறீங்களா, உங்க சீட்டுக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருங்க. எட்டு குணங்களை சொல்கிறார். எட்டு குணங்களில் இருந்தால் எப்படி நம்முடைய குழந்தை நன்றாக சாகும்போது கூட ஏங்க காந்தி ராம்னு சொல்லிட்டு செத்தாரு, ராமராஜ்யம் வரணும்னு சொன்னாங்களே, என்னது அது? Forget about the religious politics. Just take the values. எப்படி இருந்தான் அவன், எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த குரு விரும்பினார். குரு வாசகம், வசித்தன் என்பவன் குரு. ராமனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க ஜனகன். விஸ்வாமித்திரன் போய் கேட்கிறார் சுயம்பரத்தில் கலந்துக்கணும், கிவ் பர்மிஷன். முடியாது. ஏன்? தசரதன் 60,003 பொண்டாட்டி, எப்படி கொடுப்பார் அப்பா பர்மிஷன்? அப்போதான் விஸ்வாமித்திரர் அடிச்சார், ட்ரம்ப் கார்டை எடுத்து போட்டார். அவரை பிறப்பு தான் தசரதன் காரணம், வளர்த்தது வசிட்டர் கான். இந்த வாத்தியார் வேறடா, நீ அப்பா மேல போகாத, வாத்தி மேல போ. சாதாரணமா கேட்பாங்க தெரியுமா, ரோட்ல குடிச்சிட்டு தப்பா நடந்தாலோ அல்லது சைக்கிளை சரியா ஓட்டலனாலோ சொல்லி கேட்பாங்களே கிராமத்துல, எவன்டா உனக்கு வாத்தி கேட்பாங்களே. ஆசிரியர்கள் தான் குழந்தைகளை வடிவமைக்கிறார்கள் என்றால் அந்த ஆசிரியர்களின் மீது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியராக போகிறீர்கள் என்றால் எப்படி இருக்க? லேடிஸ்க்கு சொல்றேன், ஆண்கள் ஆண் நண்பர்களுக்கும் சொல்லுகிறேன், ட்ரெஸ்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்து. ட்ரெஸ் நல்ல கவனம் செலுத்து, நல்ல ஷூ, நல்ல சாக்ஸ், நல்ல ட்ரெஸ் இன்ஷர்ட் பண்ணி அயன் பண்ண ட்ரெஸ். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் சொல்லுவதை கேட்டு வளர்வதில்லை, உங்களை பார்த்தும் வளர்கிறார்கள். லேடிஸ் டீச்சர்ஸ், சாரி கட்டிட்டு நீங்க போய் உங்களுடைய கிளாஸ்க்குள்ள நீங்க போகும் பொழுதே உங்களை பார்த்தவுடன் தான் முதல் மதிப்பீடு அந்த குழந்தை போடும். அப்பா அம்மா சொன்னாலும் கேட்காது, எங்க டீச்சர் சொல்லிட்டாங்கம்மா நீ போன்றோம். எப்படி நாம் அந்த குழந்தைகளின் முன்னால் நிற்பது? அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் நான் இருக்கிறேன் பார் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாட்டை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள்.